வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கேப்சிகம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கோதுமை மாவு, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்து கரெக்டாக 1, 2, 3 ஸ்பூன் ஆஃப், இப்போ நான் ஒரே ஒரு தோசைக்கு மட்டும் தான் பண்ணி காமிக்கிறேன், அந்த ஒரு தோசைக்கு 3 ஸ்பூன் ஆஃப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல உங்கள் வீட்டில் இருக்கும், அதை எடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் இதுவாகணும். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். மார்னிங் டிஃபனாக என்ன செய்யறதுனே தெரியாது, டக்குன்னு வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாமே இருக்குன்னு, எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. அதனால் நம்ம வந்து அந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒன்று நல்லாயிருக்கும், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அந்த இருக்கிற நம்ம ஆனியன், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது மாவு போடும் போதே நம்மளுக்கு எதுவும் இதுவாகாது. இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சோன்னே, ஸ்டவ் இதுவானோடனே நம்ம இந்த கோதுமை தோசை கலவையை ஊற்றிடலாம். தோசை கல் காயட்டும். தோசைக்கல் காஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணோம், இதை எடுத்து இந்த கலவையை அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி ஃபோக் ஸ்பூனால் இப்படி இது பண்ணிவிடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே நம்ம நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம கேப்சிகம் இதில் இருக்க ஹெல்த்தி ஹெல்த்தாக எல்லாமே ரொம்ப நல்லது. கொத்தமல்லி, கொத்தமல்லி ரொம்ப குட்டான ஹெல்த்தான ஒரு நல்ல விஷயம் அது. கொத்தமல்லி, கேப்சிகம் வந்து ரத்தத்தை நம்மளுக்கு சுத்தம் பண்ணோம். கேப்சிகம் உங்களுக்கு தெரியும், குடமிளகாய், அப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம், இது எல்லாமே மார்னிங். அதுக்கு சொல்ல வேண்டாம் கோதுமை மாவு. கோதுமை மாவு நம்மளுக்கு சுக பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை. அதனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம செய்யணும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நான் சிக்கன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சிக்கன் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கும், நம்மளுக்கு ஃபேட் அந்தளவுக்கு சேராது. அதனால் தான் நான் சிக்கனும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடையில் நம்ம ஆட்டி அந்த இது வாங்கி கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் இது சிக்கனை. ஏன்னா இப்போ எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் அது இதில் எல்லாமே வந்து சம்திங் ஏதோ மிக்சிங் ஆகிட்டு உடம்புக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது எல்லாமே. அதனால் இப்போ எல்லாருமே சிக்கனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி சும்மா இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா திருப்பத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
அதுக்காக ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, அவ்வளோதான் ரெடி. நம்மளோட சுட சுட கோதுமை தோசை தயார். இது நல்லா வேகட்டும். நம்ம நார்மலா எப்ப பார்த்தாலும் அரிசி 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 எல்லாமே சாப்பிடும். காலையில டிஃபன் அரிசியில, அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடும் ரைஸ், எல்லாருமே அப்படிதான் சாப்பிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே அப்படிதான் சாப்பிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிடாம நம்மளால இருக்கவும் முடியாது. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் அது இதுன்னு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் ஓவரா சேர்றதுனால ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம மார்னிங் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் தரேன். நீங்க எல்லாரும் வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வரும். ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்பதான் நியூவா சமைச்சிட்டு இருக்கேன். நியூ சாரி, நான் வந்து ஒரு 11 இயர்ஸ் சமைச்சிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் வரல. யூடியூப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் க்ரீன் டீ அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் இது கோதுமை தோசை அப்லோட் பண்றேன். தயவு செய்து நீங்க வந்து எனக்கு ஆதரவு தரணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். எல்லாமே நீங்க நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ரெசிபி போட சொல்லியிருக்கீங்க. நான் இனிமே நிறைய ஆட் பண்ணி நிறைய செஞ்சு நிறைய நான் ரெசிபி போட்டுட்டே இருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டானதெல்லாம் போடுறேன். இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் இது பண்ணி இது பண்ணி வேகவீங்க. ஏன்னா கோதுமை வந்து நம்மளுக்கு வந்து ஜீரணமாகாது டக்குன்னு. அதனால கோதுமை நல்லா வந்து நம்ம இது பண்ணணும். தவாலையே வச்சு சூடு பண்ணுங்க. ஏன்னா வேகணும் அது மாவு. அதனால தான் இது வந்து நல்ல ரெசிபி. நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்ம மார்னிங்லேயும் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம். இதுக்கு இதுதான் டைம்லாம் கிடையாது நம்மளுக்கு. எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒரு கேப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒன் ஆனியன் எடுத்துக்கோங்க, ஒன் வெங்காயம். நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, சால்ட்டு. ஃபஸ்ட்டு கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் காலிஃப்ளவர் சாரி கொரியாண்டர் லீவ்ஸ் தென் யூ ஆட் கேப்சிகம். அப்புறமா வந்து நீங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்போக் ஸ்பூன் வீட்டில் இருந்ததுன்னா ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா இது பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தென் யூ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தவா காய வச்சுட்டு அதில் வந்து போட ஆரம்பிச்சிருங்க. போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னோட வீட் தோசை ரெடி. என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். திஸ் இஸ் அவர் வீட் தோசா. இது நான் காலையில் மார்னிங் செஞ்ச காரக்குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.